டெட்பூல் த்ரீலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து லீக் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா டெட்பூல் த்ரீல நம்ம டெட்பூல் வந்து மல்டிவர்ஸ் ட்ராவல் பண்ண போறாரு. ஸோ மிகப்பெரிய ஒரு மல்டிவர்ஸ் லெவல் படமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் கிளப்பி விட்டாங்க. இது ஆக்சுவலாக 2 மாதத்துக்கு முன்னாடி வந்தது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்பூலோட செட் பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கு. அது ஆக்சுவலாக டெட்பூல் 1 அப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் வந்து அந்த டீமோட ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தப்போ எடுத்தப்போ ஃபோட்டோ அது. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்பூல் 3 அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் கிளப்பி விட்டுருந்தாங்க. இது வந்து வழக்கமாக நடக்கிறது தாங்க மார்வலுக்கு. மார்வல் மட்டும் எல்லா மூவிக்குமே வந்து நடக்கிறது. பிகாஸ் கேஸ்டிங்கே இன்னும் முடிவு பண்ணாத படத்துக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் பிக்ஸ் லீக் ஆகுது, வீடியோ லீக் ஆகுது, அது இதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நம்ம அவெஞ்சர்ஸ் பைய பற்றி தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் ஃபோட்டோஸ் வந்து ஃபேக்கு. பட்டு அந்த கான்செப்ட் வந்து மேபி வந்து ட்ரூவாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. பிகாஸ் நம்ம டெட்பூல் வந்து ஒரு மல்டிவர்ஸ் லெவல் கேரக்டராக வந்து இருந்து இப்போ இருக்கக்கூடிய எம்சிக்குள்ளே ஒரு மல்டிவர்ஸ்லேருந்து நம்ம டெட்பூல் வர மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? டெட்பூல் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் ட்ராவல்லாம் பண்ணியிருப்பார். அதுலேயும் ஹிட்லர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தையா இருக்கும்போது போய் மீட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் நம்ம உள்வரினை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் மீட் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக தெரிஞ்சு வந்து உள்வரினை மீட் பண்ணதே வந்து ஒரு மல்டிவர்ஸ் லெவல் ஒரு கனெக்ட் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் உள்வரின் படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்வரினுக்கும் டெட்பூலுக்கும், அதாவது ரயன் ரெனால்ட்ஸ், ஸோ அந்த கேரக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் வரும். ஸோ அதில் வந்து கொன்று இருப்பார். ஆக்சுவலாக நம்ம உள்வரினும் விக்டரும் சேர்ந்து நம்ம டெட்பூல, அதாவது ரயன் ரெனால்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொன்று இருப்பாங்க அந்த படத்தில். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்குது மேபி வந்து ஒரு மல்டிவர்ஸ் லெவலாக கூட இருக்கலாம், மல்டிவர்ஸ்லேருந்து ஒரு கிளம்பி இங்கே வந்திருக்கலாம். ஆனால் அவர்கிட்ட டைம் ட்ராவல் டிவைஸ் தானே இருந்தது, எப்படி அவர் மல்டிவர்ஸ் பண்ணார்? இந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு டவுட் வந்து இருந்துச்சு. மேபி இந்த டெட்பூல் 3 வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை காட்டலாம். பிகாஸ் அவர் கிரேஸியான கேரக்டரில், ஸோ என்ன வேணாலும் அவரை வச்சு சொல்லலாம். ஸோ பார்ப்போம் மல்டிவர்ஸ்லேருந்து நம்ம டெட்பூல் எம்சிக்குள்ளே வந்து ஸோ என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி ஒரு வேளை மல்டிவர்ஸ்லேருந்து அவர் வரணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா அது மேபி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கொண்டு வரதா இருக்கலாம். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 அதுக்கான லீடு கொடுக்கலாம். ஸோ பார்ப்போம் அடுத்த படங்களில் நம்ம டெட்பூல் எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கேன் நம்ம டெட்பூல் எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. ஸோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி கமெண்ட் சொல்லுங்கள்.